வணக்கம். நம்ம ஊரு சமையல். நம்ம ஊரு சமையல்ல நாம இன்னைக்கு காலையில சாப்பாடு அதை பத்தி தான் பார்க்க போறோம். காலையில சாப்பாடுனா இட்லி தோசை பொங்கல் வடை சாம்பார் சட்னி இதெல்லாம் எல்லார் வீட்லயும் ரெகுலரா செஞ்சு சாப்பிடுவோம். அது அப்போ இது எல்லார் வீட்லயும் அதுதான் சாப்பிடுறோமா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அவசரமா காலையில ஓடிட்டு இருக்கிற இந்த காலத்துல யாருக்கும் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு பொறுமை இல்லை. சீரியல் இந்த மாதிரிதான் சாப்பிட்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க அவ்வளோ கலர் கலரா அவ்வளோ வெரைட்டியா ரொம்ப கலெக்ஷன் வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்தாலே நீங்க இவ்வளோ இருக்கா அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த ஊர்ல இவ்வளோ வச்சிருக்காங்க, நம்ம ஊர்ல இந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஆனா பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஃபுல்லா அவ்வளோ அழகழகான டிசைன்ல கூட வச்சிருக்காங்க. அதுல சாக்லேட் போட்டு ஆரியோ போட்டு கிட்கட் ஃபிளேவர்னு இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபிளேவர்ல வச்சிருக்காங்க. ஹனி போட்டுலாம் கூட வச்சிருக்காங்க. ரைஸ் கிரிப்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. இது ரைஸில் மைதா மாவில் கோதுமை மாவில் ராகி மாவுன்னு அதுவும் வித்தியாச வித்தியாசமாக கூட செஞ்சு வச்சுருக்குறாங்க. பால் ஊற்றி நம்ம சாப்பிட்லாம், பிளெயினாக கூட சாப்பிட்லாம். சில எல்லாம் சாக்லேட்லாம் கூட உள்ளே இருக்கும், பிளெயினாக கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து இங்கே நிறைய இருக்குது. இதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்தா வியந்துடுவீங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.